சார் பொதுவாக வாஸ்து நாள் அன்னைக்கு இந்த வாஸ்து பூஜை போடுறது வழக்கமாக இருக்குது எங்ககிட்ட வீடும் கிடையாது பைசாவும் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் சொந்த வீடு கூட இல்லை சார் வாடகை வீடு நான் அமைஞ்சால் போதும் நான் என்ன பண்ணிக்கிறதுன்னு நிறையா பேர் வாளுக்கு இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு அதாவது இடம் வாங்கினவா மட்டும் பூஜை பண்ணுறதுக்காக இல்லை வீடு வாங்குறவா பூமி பூஜை பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி கடை திறக்கிறது இதுக்கு மட்டும் கிடையாது எனக்கு வாடகை வீடு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறவா கூட சிவபெருமானுக்கு இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து நித்திரை விழித்தல்னு சொல்லுவா இல்லையா சமயம் அந்த சமயத்தன்னைக்கு போய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தரும் வீட்லையே சுவாமி படத்துக்கிட்ட தீபம் ஏற்றலாம் அப்படி போது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குடிஞ்ச வரைக்கும் அரிசி மாவில் கோடம் போட்டு நெடுவில் தீபம் ஏற்றுறது கிழக்கை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் ரெண்டு தீபம் ஏற்றலாம் அப்படி ஏற்றி வழிபட்டு வர நெய் தீபமாக ஏற்றி வழிபட்டு வர வாஸ்து நேரத்தில் வாஸ்து நித்திரை வழித்தல் நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வாடைக்கு வீடு தேடின்னு இருக்கிறவாளுக்கு கூட அருமையான வாஸ்துவான வீடு அமையும் சொந்த வீடு இல்லாதவளுக்கு தெய்வ அம்சம் தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பார்த்துட்டு எல்லாம் சுப்பீரியர் லாடு இறைவன் மட்டும்தான் கீழே தான் மற்றெல்லாம் நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாமே இப்போ இறைவன்கிட்ட வேண்ட 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 அவனுக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும்னு தாராளமாக தெரியும் இருப்பினும் பக்தர்களாக பார்த்து வேண்டி வணங்கும் பொழுது பக்தருடைய பக்திக்கு மெஞ்சினவர் கடவுள் பக்தருடைய பக்திக்கு மெஞ்சினவர் கடவுள் அந்த மாதிரி ராகு காலத்தில் எப்படி தீபம் போடுறாலோ சங்கடகார சதுர்த்தி அன்னைக்கு தீபம் சஷ்டி அன்னைக்கு தீபம் பிரதோஷத்துக்கு தீபம் சனிக்கிழமை தீபம் இந்த மாதிரி தீபங்கள் எப்படி ஏற்றுறளோ அதே போன்று பார்த்தீங்கன்னா வாஸ்து நேரங்களில் நமக்கு வீடு இல்லை வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்குறவா வாஸ்து பூஜைங்கிறது வீடு இருக்கிற வாழ்க்கைக்கு தானே இடம் இருக்கிற வாழ்க்க தானே கிடையாது இடம் கட்டுற வாழ்க்கைக்கு தானே கிடையாது நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு வாழும் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு வாழும் வீடு நல்ல வீடாக கிடைக்கணும்னு நினச்சின்னு இருக்குவாள் கூட வாஸ்து நித்திரை விழுத்தல்னு நீங்கள் பார்க்குற இல்லையா அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அரிசி மாவு கோலம் போட்டு மேலே ரெண்டு நெய்தியுமே ஏற்றி வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்படி எந்தெந்த நாள் வாஸ்து நாள்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்லுவோம் அந்த நாள் அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் வழக்கேற்றுங்க சீக்கிரம் சொந்த வீடு வரும் சீக்கிரம் நல்ல அமைப்பு ஏற்படும் நினைச்ச வீடு அமையும்